ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக 6000 ரூபாய் ஒவ்வொரு வாக்காளருக்கும் கொடுத்திருப்பதை ஆதாரங்களோடு தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் புகார் தெரிவித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து தினகரன் அவர்கள் அணியின் சார்பில் ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட தேர்தல் இடைத்தேர்தல் அப்போ 4000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஆக 10000 ரூபாய் தருகிறோம், மீதம் இருக்கக்கூடிய 6000 ரூபாயை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தருகிறோம் என்று சொல்லி 20 ரூபாய் நோட்டுகளை, புதிய நோட்டுகளை வரிசை எண்படி வாக்காளர்கள் கொடுத்து அபாலா அடிப்படையில் வாக்கு விலக்கி பேசியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அவர்களும் ஆதாரத்தோடு பிடிக்கப்பட்டு அதுவும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பணப்பட்டுவாடாவை பொறுத்தவரையில் காவல்துறை, தேர்தல் ஆணையம் துணை நிற்பது மட்டுமல்ல, அதுவும் தினகரன் தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த நாளில், அது முதல் நாளில் அபால அடிப்படையில் 20 ரூபாய் நோட்டுகளை வழங்குவதற்கு தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, காவல்துறை மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே துணை நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. ஆக அவர்கள்தான் கூட்டு வைத்து ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையில் நாங்கள் ஜனநாயக அடிப்படையில் கூட்டணி அமைத்து ஜனநாயகத்தோடு தான் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்தித்தோம். ஆக இந்த தேர்தல் திமுகவினுடைய தோல்வி அல்ல, இது தேர்தல் ஆணையத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி என்பதை நான் வெட்கத்தோடு சொல்லிக்கொள்கிறேன்.